ஸோ டே ஒன்ல நடக்கக்கூடிய மூணாவது மேட்ச் இது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா தென்னவை ஸ்போர்ட்ஸ் கிளப் அவங்களுக்கும் திருக்காட்டுப்பள்ளிக்கும். தென்னவை ஸ்போர்ட்ஸ் கிளப்பை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே ஒரு ஊரை சேர்ந்த பிளேயர்ஸ், லெவன்ஸ் எல்லாருமே ஒரே ஊரை சேர்ந்த பிளேயர்ஸ். இது உண்மையிலேயே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அவங்களுமே அதை பெருமையாக சொல்லிக்கிறாங்க, நாங்கள் எல்லாமே ஹோம் டீம் சொல்லிட்டு. ஸோ இந்த மேட்சை நம்ம எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் சரி எடுத்தே ஆகணும். உள்ளூர் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓப்பனிங் போலர் திவாகர், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் முகேஷ். தென்னை ஸ்போர்ட்ஸ் கிளப் வெர்சஸ் திருக்கட்டுப்பள்ளி. ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால், நல்ல பால், ஒரு அரைக்குழி பந்து ஆஃப் சைடில், டாட் பால். செகண்ட் ஒன், ஒரு பிளேயர் கேப்பில் போயிருக்கு, கையிலே போயிருக்கு, சிங்கிள். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கிஷோர் ஸ்ட்ரைக்கில், தேர்ட் ஒன், அகெயின் கையிலே போயிருக்கு, அகெயின் சிங்கிள். ஃபோர்த் ஒன், டாட் பால். போன பால் ஒரு வைடு, லாஸ்ட் டூ பால்ஸ் மோர், ஒரு டாப் எட்ஜ் சிங்கிள். லாஸ்ட் ஒன், இப்போ வரைக்கும் நல்ல ஓவர், கேப்பில் கட் பண்ணியிருக்காரு அழகா பவுண்ட்ரி. இப்போ முதல் அஞ்சு பால் பவர் பிளே நல்லா போட்டார், கடைசி ஒரு பால் எக்ஸலண்ட்டாக கேப்பை பிக் பண்ணி விட்டு போயிருக்காரு பேஸை யூஸ் பண்ணி. ஒரு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் எட்டு விக்கெட் லூஸ் பண்ணல திருக்காட்டுப்பள்ளி. செகண்ட் ஓவர் போடுறதுக்கு சீதாராமன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலிங்க, ஃபர்ஸ்ட் பாலிங் ஒரு வைடு, மேன் கார்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் ரீபால், கையிலே போயிருக்கு, ஐயோயோ, செம்ம கேட்ச் பிடிச்சி ஸ்டிக் மேலே விழுந்திருக்காரு. பிளேயர்ஸ் எப்பவுமே கேர்ஃபுல்லாக இருங்க இந்த மாதிரி விஷயத்தில். ஸோ ஸ்கூப் ட்ரை பண்ணார், சரியாக கெஸ் பண்ணாமல் ஆட்டார், ஸோ கையிலே தொங்கிடுச்சு. செகண்ட் ஒன், லவ்லி பிளேடு, ஒரு மிஸ்ஃபீல்டுங்க, இங்கே ஒரு ஈஸி டூ. தேர்ட் ஒன், வெல் பிளேடு, மறுபடியும் ஒரு கேப்பை பிக் பண்ணிக்காரு பேஸை யூஸ் பண்ணி. த்ரீங்க, நல்ல ஃபீல்டிங்குங்க, நல்ல ஒரு த்ரோ, மூன்று ரன் விட்டாங்க கம்ஃபர்டபுளாக. பேட்ஸ்மேன் பிரகதீஷ் உள்ள, டைமிங் இல்லை, பந்தில் பேஸ் இருக்கு, சிங்கிள். லாஸ்ட் டூ, பால் சிங்கிள். லாஸ்ட் ஒன், போறதுக்கு நல்ல ஓவர், கிராஸ் போயிருக்காரு பேட்டில், ஓவர். ரெண்டு ஓவர் முடிஞ்சு 16 ஆடி இருக்காங்க, ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. அகெயின் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட திவாகரே வந்திருக்காருங்க தேர்ட் ஓவரில். ஃபர்ஸ்ட் பாலிங் ஒரு வைடு, ஃபர்ஸ்ட் பால் ரீபாலிங்க, ஃபுல் பேஸில் ஒரு பால், டாட் பால். செகண்ட் ஒன், ஒரு பிளே, நீங்கள் ஃபீல்டர் எடுத்து மேலே வச்சிட்டாங்க, சிங்கிள். தேர்ட் ஒன், கேமரா போயிருக்கு, ஸ்டாப்பிங்க, ஐயோ, நல்ல த்ரோ, நல்ல பேக்கப். ஃபோர்த் ஒன், டாட் பால். லாஸ்ட் டூ மோர், சிங்கிள் சிங்கிளாக பிறக்கிறாங்க. லாஸ்ட் ரெண்டு ஓவர் பிடிச்சி அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒன் பால் ஒரு வைடு, லாஸ்ட் ஒன் பால் ரீபால், எக்ஸலன்ட் ஓவர், எக்ஸலன்ட் ஸ்பெல்லுன்னு சொல்லலாம். ரெண்டு ஓவருமே நல்லா போட்டார் அவர். மூணு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 21, ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க திருக்காட்டுப்பள்ளி. அகெயின் செகண்ட் ஓவர் போட்ட சீதாராமன் வந்திருக்காரு ஃபோர்த் ஓவரில். ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸலண்டாக போட்டுருக்காங்க இப்போ வரைக்கும் பவுலர்ஸ் எல்லாமே. செகண்ட் ஒன், லவ்லி ஸ்டாப், கரெக்டாக கையில் போயிருக்கு, சிங்கிள். தேர்ட் ஒன், எக்ஸலண்ட் நைன் அண்ட் லென்த் வித் பேஸ், நல்லா போட்டு. ஃபோர்த் ஒன், நல்லா போட்டுருக்காங்க பவுலர்ஸ் இப்போ வரைக்கும். நாலு பால், எல்லா பாலுமே இந்த பவுலர் ஆஃப் லைன்லேயே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும். எந்த ஸ்டம்ப்லையுமே அவர் போடல, பால் லைனில் போடல, நீட்டாக போட்டுட்ருக்காரு இப்போ வரைக்கும். லாஸ்ட் டூ, அகெயின் எக்ஸலண்ட் டெலிவரி. லாஸ்ட் ஒன், ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட், செம்ம ஹைட் போயிருக்கு, ஸ்ட்ரைட்டில் விண்டு இருக்கு, ஸோ கையில் விழுக்குன்னு நினைக்கிறேன். கையில் விழுந்திருக்கு, லைனில் பிடிச்சிருக்காரு, இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்தா வெளியே போயிருக்கும், நல்ல ஷாட் தான். ஸோ விக்கெட்டோட முடிச்சிருக்காரு இந்த ஓவரை சீதாராமன், நல்ல ஸ்பெல்லும் கூட அவர். நாலு ஓவர் முடிச்சு ஸ்கோர் 22, ரெண்டு விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க திருக்காட்டுப்பள்ளி. இந்த ஓவரை
மூணே ரன்ல போட்டு போயிருக்காரு சீதாராமன் நல்ல ஓவர். ஸோ ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு ஓவர் போட்டு முடிச்சிட்டாங்க நாலு ஓவர். நெக்ஸ்ட் ரெண்டு ஓவர் போடக்கூடியவங்க நியூ பாலர்ஸ். ஃபிஃப்த் ஓவர் போடுறதுக்கு கிருபா வந்திருக்காரு. அதே மாதிரி நியூ பேட்ஸ்மேன் எஸ்ரா, இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படாத நேம், நல்லா இருக்கு நேம். ஒரு கீப்பர் கேச்சிங்க, ஒரு டாப் எட்ஜ், தவறான பந்துன்னு சொல்கிறாரு கீப்பர். ஒரு அரைக்குழி பந்து ஆஃபில் போட்டார், கொஞ்சம் பவுன்ஸ் இருந்தனால டாப் எட்ஜிங்க. நியூ பேட்ஸ்மேன் மணிகண்டன் உள்ள செகண்ட் பால் சிங்கிள் டாட் ஒன், ஒரு டாப் எட்ஜ் கையிலே போகுதுங்க சிங்கிள். ஃபோர்த் ஒன் லவ்லி பால் டாட் பால் லாஸ்ட் டூ அங்கேயும் ஃபீல்டர் மேலே வச்சுருக்காங்க. ஸோ அகெயின் சிங்கிள் லாஸ்ட் ஒன். இப்போ வரீங்க நல்ல ஓவர் கையிலே போயிருக்கு, அங்கே ஒரு ஃபீல்டர் வச்சுருக்காங்க எக்ஸாக்டாக சிங்கிள். இதோட ஓவர் முடியும், அஞ்சு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 26, மூணு விக்கெட் அலோஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் திருக்காட்டுப்பள்ளி. பால் டு பாலே ஆடலன்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒரு ஓவர் இருக்குது, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போடுறதுக்கு ஈஸ்வர் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில். கிஷோர் ஓப்பனிங்லேருந்து ஆடிட்டு இருக்காரு ரீசெண்டாக. ஒரு பக்கம் ஆஃபில் எல்லா ஃபீல்டருமே உள்ளே தான் வச்சுருக்காங்க, யாருமே மேலே இல்லை. லெக்லேயே எல்லா ஃபீல்டர் மேலே போட்டிருக்காங்க, அந்த மாதிரி பின்னடி ரெண்டு பேரும் மேலே போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் பாலே ஒரு ஒய்டு, ஃபஸ்ட் பால் ரீபாலிங்க பேக் டு பேக் டட் பால் சிங்க. அட்லீஸ்ட் பால் டு பால் ஆனால் தான் வந்து திருப்பி கம்ஃபர்டபுளாக பந்து போட முடியும். ஷஹா நல்ல ஒரு ஓவர் பிச்சுட்டு பால் இந்த இன்னிங்ஸில் முதல் பெரிய ஆறு கிஷோர் பேட்லேருந்து வந்திருக்கு. கான்ஃபிடண்ட்டாக அடித்தார் நல்ல ஷாட். கிஷோர் மட்டும்தான் அந்த டீம்லேயே அவங்களுக்காக பவுண்டரி அடிச்சிருக்காரு நினைக்கிறேன். போன பால் ஒரு வைடு. ஸோ லாஸ்ட் த்ரீ பால்ஸ் மோர் மிட் விக்கெட்டில் போயிருக்கு, அங்கே ஆள்ல நினைக்கிறேன் கேப்பில் போயிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா பேக்கப் அங்கே. ஸோ இங்கே ஒரு ஈஸி டூ லாஸ்ட் டூ ரொம்ப பட்டத்தில் பட்டிருக்கு. ஸோ ஹைட்டாக தான் போயிருக்கு, கையிலே விழுதுன்னு நினைக்கிறேன். நல்லா டேக்கன். ஸோ ஓப்பனிங்கில் உள்ள அந்த கிஷோர் கட்டைசி பாலுக்கு முன்னாடி விக்கெட்டை விழுந்து வெளியே போயிட்டுருக்காரு. லாஸ்ட் ஒன் பால் ஆஃப் த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அதை ஒரு ஓவர் பிச்சர் பாலாக போட்டிருக்காரு, அதுவும் ஆறு. ஸோ கடைசி ஒரு ஓவரில் ரெண்டு ஆறு வந்திருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கடைசி ரெண்டு ஓவர் பிடிச்சி அடிப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் கடைசி ஓவரில் மட்டும் ரெண்டு ஆறு வந்திருக்கு, அதனால் அவங்க ஸ்கோர் இங்கே உயர்ந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த ஓவரில் மட்டும் 12 ரன் கிட்டே வந்திருக்கு. ஸோ 42 ரன் அடிச்சிருக்காங்க. போன ஓவர் முடியும் போது ஸ்கோர் 27 தான் இருந்துச்சு அஞ்சு ஓவருக்கு. ஸோ இந்த ஓவரில் கிட்டத்தட்ட 15 ரன்னுக்கு மேலே போயிருக்கு, அது 2-6. ஸோ ஒரு டிஃபண்டபிள் டார்கெட்டு நினைக்கிறேன் அந்த டீமை பொறுத்த வரைக்கும், பார்க்கலாம். ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ திருக்காட்டுப்பள்ளி 43 ரன் டார்கெட்டாக செட் பண்ணியிருக்காங்க தென்னவை ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு. ஸோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா பாலை விட ஸ்கோர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ற இடத்துல டிஃபண்டபிள் டார்கெட் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு ஓவர் பவர் பிளே எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு. திருக்காட்டுப்பள்ளி டீமுக்காக ஓப்பனிங் போலர் எஸ்ரா, தென்னவை ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விஷ்வா. ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் பவர் பிளே நல்ல ஒரு சுத்து லெக் பை டாட் பால். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ், போன பால் சுத்தினாரு மாட்டில். ஸோ செகண்ட் பால் ஃபுல் டாஸாக இருந்தாலும் கீழே ஆடி போயிருக்காரு, ஒரு சென்சிபிள் பிளே சிங்கிள். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அருண் ஆன் ஸ்ட்ரைக் டாட் பால் லாங் ஆஃபில் அடிச்சிருக்காரு, கேப்பில் போயிருக்கு பவுண்ட்ரி. ஸோ முதல் பவுண்ட்ரி அருண் பேட்லேருந்து வந்திருக்கு, நல்ல ஷாட். போன பால் ஒரு வைடு, ஃபோர்த் பால் ரீவாலிங்க லவ்லி பால் அக்ராஸில் உள்ள வந்த பால் கிளீன் பவுல். நியூ பேட்ஸ்மேன் சென் பால் உள்ள லாஸ்ட் டூ பால்ஸ் போல் நல்ல ஸ்டான்ஸ் லவ்லி டேக்கன் எக்ஸலன்ட் டேக்கன் பேக் டு பேக் விக்கெட்டிங்க. ஸோ ஏரியர் விக்கெட்ஸ் பிடிச்சிட்டாங்க, இது ஒரு ட்ராபேக்காக இருக்கலாம் தென்னவை ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு. நியூ பேட்ஸ்மேன் சீதாராமன் உள்ள செகண்ட் டவுனில். ஸோ போலர் எஸ்ரா ஆன் ஹேட்ரிக், ஓய்யோ லவ்லி பால் எக்ஸலன்ட் டெலிவரி. ஒரு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 6, ரெண்டு விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க தென்னவை ஸ்போர்ட்ஸ் கிளப். ஃபஸ்ட் பவர் பிளே ஓவராக நல்லா போட்டு போயிருக்காருன்னு சொல்லலாம் எஸ்ரா, ரெண்டு விக்கெட்டோட. செகண்ட் ஓவர் போட்டு வந்திருக்காரு சபரி ஸ்ட்ரைக்கில் விஷ்வா ஃபஸ்ட் பாலிங்க, இதுவும் ஒரு பவர் பிளே ஓவர் லவ்லி பிளே. அங்கே ஆளே இல்லை, ஸோ முதல் பாலே கான்ஃபிடண்ட்டாக பவுண்டரி அடிச்சிருக்காரு விஷ்வா. குட்
ஸ்டார்ட் குட் ஷாட் லவ்லி பால் ஸ்ட்ரெயிட் டு ஷாட் எடுத்து அந்த காலிலே போட்டிருக்காரு ஒரு நல்ல ஒரு யாக்கரில் தேர்ட் பால் தேர்ட் ஒன் நல்ல பால் பவுன்ஸ் இல்லை அந்த அளவுக்கு டட் பால் ஃபஸ்ட் பால் பவுண்டிக்கு அப்புறம் பேக் டு பேக் டட் பால்ஸ் நல்ல ஒரு கம்பேக் ஃபோர்த் ஓனிங்க மீண்டும் தவறான பந்து அந்த இடத்துல ஆள் இல்லை ஐயோ வந்துருக்காரு மிஸ் ஃபீல்டில் பவுண்டரி அங்கே கையில் தான் போச்சு லாஸ்ட் டூ மோர் லவ்லி டேக்கன் நீங்கள் ஸோ சிங்கிள் ப்ளே பண்ணுற மைண்டில் போனார் ஒரு எட்ஜாக இருக்குது பேட்டில் நல்ல டேக்கன் நியூ பேட்ஸ்மேன் விக்கி உள்ள லாஸ்ட் பால் லெக் பை டாட் பால் ரெண்டு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் பதினஞ்சு மூணு கேட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க தென்னை ஸ்போர்ட்ஸ் கிளப் ஸ்கோர் நல்லா தான் இருக்குது விக்கெட்ஸ் தவறு ஏழு போயிடுச்சு தேர்ட் ஓவர் போடுறதுக்கு நியூ பாலர் பிரகதீஷ் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் ஒன் பவுன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க செகண்ட் ஒன் டபுள் மைண்டட் ஷாட் நினைக்கிறேன் கையிலே போயிருக்கு நல்ல டேக்கன் சிங்கிள் ப்ளே பண்ணுற மைண்டில் இருந்தார் நினைக்கிறேன் பட் ஓவர் பிச்சா அந்த பால் வந்ததும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பெரிய ஷாட்டுக்கு போயிருக்காரு கான்ஃபிடன்ஸ் தான் கண்டிப்பாக போயிருக்கும் நல்ல கணக்கு பேட்டில் தேர்ட் ஒன் ப்ளே சிங்கிள் நியூ பேட்ஸ்மேன் கிருபா உள்ள ஃபோர்த் பால் லவ்லி பால் ப்ராப்பர் பவுலிங்க எடுத்து வந்து கரெக்டாக பாக்ஸ்குள்ளே போட்டிருக்காரு பேசும் இருக்குது பாலில் ஏழு இறங்க நாலு விக்கெட்ஸ் போயிடுச்சு பால் டு பால் தான் ஸ்கோர் இருக்குது அப்படியே எடுத்துகிட்டு போகலாம் லாஸ்ட் டூ ஒரு ஸ்லோ ஏர் லெக் ஸ்பின் வேரியேஷன் கரெக்டான இடத்துல போட்டார் டாட் பால் போன பால் ஒரு ஹிப்னோ பால் ஸோ அந்த பால் ஃப்ரீ ஹிட் ஒரு ஸ்லோ ஃபுல் டாஸ் அதை மிஸ் பண்ணியிருக்காருங்க ஸோ நல்ல ஓவர் பெரிய ஸ்கோர் எதுவும் வரல மூணு ஓவர் முடிஞ்சு தென்னவை ஸ்போர்ட்ஸ் கிளப் பதினேழு ரன் ஆடிருக்காங்க நாலு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் மூணு ஓவர் இருக்குது பதினெட்டு பாலுக்கு இருபத்தி ஆறு ஆடணும் எட்டு ரன் தான் எக்ஸ்ட்ராவாக இருக்குது நியூ பாலர் சிவா உள்ள ஃபோர்த் ஓவர் போடுறதுக்கு ஸ்ட்ரைக்கில் விக்கி ஃபஸ்ட் பாலிங்க சிங்கிள் இப்படி தட்டி தட்டி எடுத்துகிட்டு போகலாம் கேமை லாஸ்ட் வரைக்கும் செகண்ட் ஒன் இல் பிளேயர் கேப்பில் போயிட்டுருக்கு பாலு குட் ஸ்டாப் அங்கே டூ இங்கே ஆஃபில் எல்லாருமே உள்ளே தான் வச்சுருக்காங்க மூணே ஃபில்டர் தான் இங்கே அது போக லாங் ஆஃபில் ஒன்று ஆனால் எல்லா பாலையும் லெக்கில் தான் மறிச்சு மறிச்சு அடிக்கிறாங்க சரியாக படல கீப்பருக்கு மேலே போயிருக்கு குட் ஸ்டாப் சிங்கிள் போன பால் ஒரு ஒய்டு ஃபோர்த் பால் ரீபாலிங்க லெக் பை டாட் பால் நல்ல இடத்துல போட்டார் அந்த பாலை லாஸ்ட் டூ மோர் சிங்கிள் லாஸ்ட் ஒன் வரைக்கும் நல்ல ஓவர் இந்த பால் பவுண்டரி தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நாலு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் இருபத்தி மூணு நாலு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே தென்னவை ஸ்போர்ட்ஸ் கிளப் இன்னும் ரெண்டு ஓவர் இருக்குது இருபத்தி நாலு ஆடணும் போன மேட்ச் மாதிரியே தான் பன்னெண்டுக்கு இருபத்தி நாலு ஆடணும் ரொம்ப முக்கியமான ஓவர் மேட்ச் ஓவர்னு சொல்லக்கூடிய இந்த ஓவர் போடுறதுக்கு ஃபஸ்ட் ஓவர் போட்ட எஸ்ரா வந்திருக்காரு ஃபஸ்ட் பாலிங்க லெக் பை குத்துனதுக்கப்புறம் ஒரு பால் ஃபாஸ்ட்டாக வருது டாட் பால் நல்லா பதினொன்று மணி உள்ளே வந்தோம் மணி இப்போ மூணு இன்னும் வெளியே போகல கிரவுண்ட் அவுட்டு கண்டினியூஸாக மூணு மேட்ச் எடுத்துகிட்ருக்கோம் கஷ்டமாக தான் இருக்குது அடுத்த மேட்ச் எடுக்க போகிறதில்ல ஏன்னா ஒரு வீடியோ போடணும் இன்றைக்கி வீடியோ போடல நண்பர் வினோத் எவ்வளோ கஷ்டப்படுறாரோ அங்கே பாவம் வெல் பிளேடு ஆஃபில் கட் பண்ணியிருக்க சான்ஸ் ஃபார் பவுண்டரி நினைக்கிறேன் பால் போகாதுன்னு நினைக்கிறேன் போயிடுச்சு இப்போ முதல் பவுண்டரி வந்திருக்கு விக்கி அவர் பேட்டில் இருந்து நல்ல ஷாட் கட் பண்ணியிருக்கார் ஆஃபில் கிரேட்டா செகண்ட் பால் தேர்ட் பால் குயிக்கர் டெலிவரி குத்தினோடனே ஸ்பீடாக வருது ஸோ முதல் மூணு பாலில் ரெண்டு டாட் பால் போட்டிருக்காரு லாஸ்ட் மூணு பால் இருக்குது அட்லீஸ்ட் ஒரு பவுண்டரியாவது வரணும் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போயிருக்கு பால் சிங்கிள் லாஸ்ட் டூ மோர் சிங்கிள் லாஸ்ட் ஒன் மேட்ச் பால் அடிச்சிருக்காரு பின்னாடி சான்ஸ் ஃபார் ஆறு ஸோ குட் ஷாட் இந்த ஓவரில் ரெண்டு பால் ஆறு வந்து சாரி ரெண்டு பவுண்டரி வந்திருக்கு ஒரு நாலு ஒரு ஆறு ரெண்டுமே அவர் அடித்து போட்ட பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் நேராக போட்ட பால் எந்த பாலும் அவங்க அடிக்கலை
தேவையான பவுண்டரி அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம், கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் பெரிய ஸ்கோர் தான் அடிக்கணும் லாஸ்ட் ஓவரில். ஸோ 5 ஓவர் முடிஞ்சிருச்சு, ஸ்கோர் 38. கடைசி ஒரு ஓவர் இருக்குது, 8 ரன் ஆனோ 6-8 ஆனோ. ஸோ ஆல்ரெடி ஓவர் போட்ட பிரகதீஷ் வந்திருக்காரு, நல்லா போட்டார், டீசெண்டாக போட்டார். நான் போன ஓவர் முடியும் போது 23 ரன் சொல்லி 24 அடிக்கணும்னு சொன்னேன், அது தப்பு, 20 தான் அடிக்கணும். நான் 47 டார்கெட் நினச்சி சொல்லிட்டேன், 43 தான் டார்கெட். ஸோ இந்த ஓவரில் 12 ரன் போயிருக்கு, 6 பாலுக்கு 8 ஆனோ. ஏற்கனவே போட்ட பிரகதீஷ் தான் வந்திருக்காரு லாஸ்ட் போடுறது. 6-8 தேவைன்ற நிலமையில் ஃபஸ்ட் பால் ஒயிடு போட்டிருக்காரு, மேபி ஒரு ப்ரெஷர் அதோட வெளிப்பாடாக இருக்கலாம். ஃபஸ்ட் பால் ரீபாலிங்க, லவ்லி பால், லவ்லி பால், எக்ஸாக்டாக லைன் அண்ட் லென்த்தை பிடிச்சி செம்மையாக போட்டிருக்காரு. குத்தாடுறது வந்து ஒரு சின்ன பவுன்ஸ் இருந்துச்சு, நல்ல பேஸும் இருக்குது இவர் கையில், டாட் பால். ஒரு ஒரு டீம்லையுமே எக்ஸலண்ட்டாக இந்த மாதிரி ஒரு பவுலர் இருக்காங்க, லைன் அண்ட் லென்த்தில் நல்ல பேஸ் போடுறாங்க. செகண்ட் பாலிங்க, ஒரு லெக் பை அப்படின்னு நினைக்கிறேன், சிங்கிள் கையில் பட்டுருன்னு சொல்லியிருக்காரு கம்பேர். முதல் 2 பந்தில் 2 ரன் வந்திருக்கு, அதில் ஒரு எக்ஸ்ட்ரா. ஸோ 4-6 ஆடணும், விக்கி ஆன் ஸ்ட்ரைக், தேர்ட் பால். தூக்கி விட்டுருக்காரு, கையில் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன், இல்லை ஆப்போசிட் விண்டுனால அவர் வந்த சைடே பால் ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ இங்கே 2 ரன் ஓடிருக்காங்க, மிஸ்ஃபீல்டு பண்ணியிருக்காரு, இதை 1 ஆக்கியிருக்கலாம், 2 ஆக்கியிருக்காங்க, கண்டிப்பாக அது ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் உங்களுக்கு. ஸோ பியூட்டி ஆஃப் கிரிக்கெட்னு சொல்லலாம், நீங்கள் பால் டாட் விட்டால் கூட டீசெண்டாக 1-1 ஆடித்தே வந்தாலும் ஏதாவது ஒரு பால் தப்பு பண்ணுறப்போ அந்த பாலை பிடிச்சி பவுண்டரி அடிச்சிட்டோம்னா நம்மளோட ப்ரெஷர் குறைஞ்சிரும், எல்லா பாலும் நம்ம 6 அடிக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி சிங்கிள் சிங்கிளாக அடித்து மேலே மேட்ச் எடுத்து வரலாம் லாஸ்ட் வரைக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் எடுத்து வந்திருக்காங்க, அந்த மாதிரி டீசெண்டான்னு சொல்லலாம். 3-4 ஆடணும், ஓ லவ்லி பால், சூப்பர் பால், எக்ஸலண்ட் லைன் அண்ட் லென்த் வித் பேஸ் வித் பவுன்ஸ். இதே பால் தான் அந்த பேட்ஸ்மேன் ஒரு பால் போட்டார், நல்லா போடுறாரு அந்த ஓவரை. ஒரு பாலில் அடியாச்சுன்னா ஒரு பால் டாட் பால் போடுறாரு. போன மேட்ச் இதே மாதிரி சேம் சிச்சுவேஷன் தான், 2-4 அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. லாஸ்ட் 2 எக்ஸலண்ட் ஜாக்கர்ல சான்ஸ் ஃபார் ரன் அவுட், அகெயின் லாஸ்ட் ஓவர் லாஸ்ட் மேட்ச் மாதிரி தான், 1-3 ஆடணும். ஒரு பாலுக்கு 3 ரன் ஆடணும், கிருபா ஸ்ட்ரைக்கில் இருப்பார். ஸோ 2 ரன் அடித்தா மேட்ச் ட்ரா, மேட்ச் ட்ராவானா சூப்பர் ஓவர் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம், கிரிக்கெட்டில் லாஸ்ட் ஒரு பாலில் கூட மேட்ச் மாறும்னு இப்படி தான் சொல்லுவாங்க அடிக்கடி. ஷாட், சரியான டி பேட்டில், லவ்லி ஷாட், மேட்சை 6 அடித்து தோனி மாதிரி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு கிருபா. அவர் நிறைய பால் ட்ரை பண்ணுறான், எதுவுமே பேட்டில் ஓட்டல, ஆனால் முக்கியமான பாலை 6 அடித்து மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ நான் பவுலர் இன்டர்வியூ பண்ணுறதா பேட்ஸ்மேன் இன்டர்வியூ பண்ணுறதானே தெரில. ப்ரோ நீங்கள் உண்மையில இன்ஸ்பிரேஷன் ப்ரோ, நீங்கள் வந்து ஒரு ஊர் பிளேயர்ஸ் ஆடுறீங்க, மேட்சை வின் பண்ணியிருக்கீங்க, வாங்க ஒரு சின்ன இன்டர்வியூ பண்ணுவோம். நல்ல ஷாட் அந்த ஃபைனல் ஷாட்டு, 6 அடிச்சிடும்ன்ற நினப்பு இருந்துச்சா? ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் நீங்க ஒரு பக்கம் டீசன்டா எடுத்துட்டு போனீங்க மேட்ச, எந்த அளவுக்கு பிரஷரா இருந்துச்சு? உள்ள பிரஷரா இருந்துச்சு, கடைசி வரைக்கும் பிரஷரா ஜெயிக்கிற நம்பிக்கை இருக்கு, எவ்வளவு பால் டாட் பண்ணாலும் கண்டிப்பா அடிச்சிருவாங்க நம்பிக்கை, ஏதாவது ஒரு பால் அடிச்சிருவாரு நம்பிக்கை இருந்துச்சு, 1-3 அடிச்சிருவோம் நம்பிக்கை இருந்துச்சா? அப்புறம் நம்பிக்கை இருந்துச்சு, நல்ல ஷாட் ஆனா உண்மையிலே, வின்னிங் ஷாட் பார்க்க நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணி பிரைஸ் ரவுண்ட் வின் பண்றதுக்கு வாழ்த்து. இங்க 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 அங்க எங்க போன் இருக்கு, இங்க தானே போன் இருக்கு. உள்ளூர் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.